நான் உங்கள் மர்தம் சிவா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் லாஸ்ட் இயர் வாங்கி பஸ் பண்ண ஒரு கம்பெனியை பத்தி தான் பார்க்க போறோம். அது எந்த கம்பெனின்னு பாத்தீங்கன்னா, ஞானவேல் ஃபயர்வொர்க்ஸ். அந்த கம்பெனி நம்ம சொல்லவே தேவையில்லை, ஏன்னா என்னுடைய பஸ்டிங்லையும் என்னுடைய அவங்களுடைய பேக்கிங்கையும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலே ஒரு டைம் சொல்கிறேன், பார்க்காத சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க இல்லைங்களா, நம்மளுடைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை இனிமேல் பார்க்குற வியூவர்ஸ், இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய பேக்கிங்கை பார்த்து தான் நான் ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் ஆகி தான் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வாங்கினேன். அவங்களுடைய பேக்கிங் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்கும். அவங்க 3 இன்ச் ஷெல்லுக்கு உண்டான பேக்கிங், அப்புறம் கிட்ஸுக்கு உண்டான பேக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். சித்திகா பார்த்தீங்கன்னா, இது மாதிரி அவங்களுடைய 3 இன்ச் 4 இன்ச் கை ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட், அந்தனுடைய ஹைட்டுக்கு கரெக்டாக ட்ராவல் ஆச்சு. எந்த ஒரு ஃபெயிலியர்ஸோ எதுவுமே அந்த ஸ்கை ஷாட்ஸில் வரவே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஹார்டின் ஷேப்பில் நம்பர் ஷேப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ஸே ஸ்பார்க்கிள்ஸ் இருந்தது. இந்த வருஷம் நிறைய கம்பெனி போட்டிருக்காங்க, ஆனால் ஃபஸ்ட்டு இவங்க கம்பெனி நான் பார்த்தது லாஸ்ட் இயரே நான் இவங்க கம்பெனியில் பார்த்துட்டேன். அதே மாதிரி கிட்ஸுக்கு ஸ்பின்னர்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கிரி பேட் சீரீஸில் ஃபவுண்டைன்ஸு, கொக்கோ கோலா, அப்புறம் மில்லியன் இந்த மாதிரியுடைய ப்ராடக்ட்லாம் கூட இருக்கும். அதுவுமே நல்லா இருந்தது. ஸ்மைலி ஒரே சங்க சக்கரத்தில் வெடிச்சு நிறைய சங்க சக்கரம் வந்து அது எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களுடைய ஸ்கை ஷாட்ஸுமே நல்ல ஹைட்டு நல்ல வித்து, அதாவது காஸ்ட்டுக்கு அதிகமாகவே அதனுடைய ஒர்த் இருந்தது நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நான் என்ன ஃபீல் பண்ணுறது கரெக்டாக ரைட்டான்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். நான் வந்து ஒரு கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறேன்னு கிடையாது. நான் வாங்கினதில் நான் லாஸ்ட் இயர் பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒர்த்தாக இருந்த கம்பெனி இது. அதே மாதிரி அவங்களுடைய பேக்கிங் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்கும். கரெக்டாக பேக் பண்ணி அவர் லாஸ்ட் இயரே நான் வாங்கினதுனால சொல்கிறேன், அவர் வந்து பொருள் இல்லைன்னா அவர் கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயமுருகன் சார் வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்டு அனதர் பொருளை மாற்றி போட்டு அனுப்பினார். நம்மளுடைய பர்மிஷன் இல்லாமல் அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண கிடையாது. அதே மாதிரி பொருள் வந்து சேர்ந்தாக்கவும் நம்ம கால் பண்ணி கேட்டிருக்காரு. ப்ளஸ் அங்கே வந்து ஷிப்பிங்கில் பொருள் கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட ஷிப்பிங் அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர் வாங்கியிருப்பீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்து வாங்கியிருப்பீங்க. அது மாதிரி இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் அவங்களுடைய பேக்கிங் மெத்தட் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் இப்போ நான் சொல்கிறது ஏதோ ப்ரொமோட் மாதிரி ஆகிடும். நீங்கள் சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து எந்த ஒரு ஒளிமறைவும் இல்லாதமே பேசிக்கிறேன். ஏன்னா வந்து பேக்கிங்கில் நல்லாயிருக்கும், குவாலிட்டியில் நல்லாயிருக்கும், எல்லாத்துலேயுமே ஞானவேல் ஃபயர்வொர்க்ஸ் சூப்பராக இருந்தது. இதனுடைய இந்த வீடியோவுடைய கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயமுருகன் சாருடைய நம்பர் ப்ளஸ் ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாமே வந்து எங்கிட்ட இருக்குது. வேணுன்றவங்க காண்டாக்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் தரேன். அதே மாதிரி அவருடைய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அவருக்கு டைரெக்டாக கால் பண்ணி கேட்கலாம். ஆஃபர் வந்து அவர்கிட்ட கேட்டுக்கங்க. நான் எந்த கம்பெனிக்குமே ஆஃபர் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா சேஞ்சஸ் ஆகலாம், நீங்கள் வாங்குற குவான்டிட்டி வால்யூம் பொறுத்து சேஞ்சஸ் ஆகலாம், இல்லை லாஸ்ட் டைமில் ப்ராடக்ட்டுடைய இப்போ டிமாண்டை பொறுத்து சேஞ்சஸ் ஆகலாம். அதனால் ஆஃபர் மட்டும் நீங்கள் கம்பெனிக்கிட்ட கேட்டுக்கோங்க. கேட்லாக் எங்கிட்ட கேட்கலாம், நான் கண்டிப்பாக சென்ட் பண்ணிடுவேன். ரேட் ஆஃபர் மட்டும் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கமெண்ட் தான் என்னுடைய வீடியோவுக்கு க்ரோத்தாக இருக்கும். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரையும். ஏன்னா ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது ஒரு நல்ல வீடியோ வந்து ரீச் ஆச்சுன்னா பல பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அவுட்லெட்டில் பார்க்கலாம்.